நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு வேடிக்கையான சம்பவத்தை இன்றைக்கு நான் சிந்திக்க இருக்கிறேன். ஒரு வீட்டிலே ஒரு இளைஞன், அந்த இளைஞனுக்கு வேலை கிடைக்கல. அந்த இளைஞனுக்கு மட்டும்தானா இந்த நாட்டில் எந்த இளைஞனுக்கு வேலை கிடைத்திருக்கிறது? வேலையில்லா திண்டாட்டத்திற்கு பேர் போன ஒரு நாடாயிற்று என்று நான் சொன்னதை கேட்ட மாத்திரத்தில் பலர் சிந்தித்திருப்பார்கள். அப்படியும் சொல்லலாம், வேலை கிடைக்காத பல கோடி பேரில் அவனும் ஒருவன். இந்த வேலையில்லா திண்டாட்டம் என்பது இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு பரவாயில்ல, இன்றைக்கு நிறைய வேலை இருக்கிறது, ஆனால் எனக்கு சம்பளம் போதவில்லை என்று தான் சிலர் அந்த வேலைகளுக்கு செல்லுவதில்லை. அந்த காலத்தில் வேலையே கிடையாது, அப்படி ஒரு சூழல் இருந்தது. இந்த இளைஞனும் வீட்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா போவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இதனால் அந்த வீட்டில் அவனுக்கு வைத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா? தெண்டச்சோறு. கிட்டத்தட்ட எல்லாருமே தெண்டச்சோறுன்ற ஒரு திட்டை பெற்றவரிடம் பெற்றிருப்போம். ஏதோ ஒரு தருணத்தில் நம்மளை சொல்லியிருப்பாங்க. இப்படி பார்த்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 கோடி பேரும் தெண்டச்சோறு தான். அந்த இளைஞனுக்கு ஒரு நல்ல நேரம், பெரியவர் அந்த இளைஞன் இருக்கின்ற ஊரிலே வந்து தங்குகிறார். அவனுக்கும் ஒரு வேலையும் இல்லை இல்லையா, அதனால தெருவில் போய்கொண்டிருக்கும் பொழுது வாழை மரம்லாம் கட்டி இருக்கக்கூடிய இந்த பெரியவர் தங்கியிருந்த இடத்திற்குள்ளே நுழைகிறான். நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறான். அதற்கு பிறகு எல்லோரும் வரிசையில் நின்று பிரசாதம் பெறவும் இவனும் பெற வருகிறான். பெரியவர் அவனை கனிவாக பார்க்கிறார். இது இப்படி பார்த்தார்னா அது பூர்வ ஜென்ம சம்பந்தம். உடனே அவன் சிரித்து விட்டு அந்த இடத்துலையே சொல்கிறான், உனக்கு என்னப்பா வேணும் என்று கேட்கும் பொழுது, எனக்கு ஒன்று வேணாம், நல்ல வேலை வேணும், என் வீட்டில் என்னை தெண்டம் தெண்டம் என்று சொல்லி தினந்தோறும் கரித்து கொட்டுகிறார்கள், அவர்கள் முன்னால் நான் நன்றவிதமாக சம்பாதித்து வாழ்ந்து காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பெரியவரும் சிரித்து கொண்டே சரி போப்பா என்று சொல்லிவிட்டார். மறுநாள் ஒரு அரசாங்க அதிகாரி பார்க்க வந்தார். அவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது பெரியவருக்கு இந்த இளைஞன் ஞாபகம் வந்தது. உடனே வேடிக்கையாக அந்த அதிகாரிகிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? பெரியவருடைய கையிலே ஒரு குச்சி இருக்கும் எப்பொழுதுமே, அதற்கு பெயரும் தெண்டம் தான், தெண்டன் என்று சொல்லுவார்கள். வந்து எனக்கு நீ ஒரு உதவி செய்வியா என்று அந்த அதிகாரியை கேட்டார். அவர் பதறி போய் என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்றார். இந்த தெண்டம் இருக்கிறதே, இந்த தெண்டம் என்ற குச்சியை காட்டி இதற்கு ஒரு வேலை கொடுப்பியா என்று கேட்டார். பெரியவர் ஏதோ விளையாடுகிறார் என்று கருதி இவரும் அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு என்று சொன்னார். சொன்ன சொல் மாறக்கூடாது. இந்த தண்டம் என்றால் இந்த தண்டத்தை நான் சொல்லவில்லை, இந்த குச்சிக்கு தண்டம்னு பேர். அதே போல ஒரு பக்தன் வீட்டிலே தண்டம் என்று விவரிக்கப்படுகிறான், அதனால அவனுக்கு நீ வேலையை போட்டுக் கொடு, இதனால் ஒரு குடும்பம் வாழும் என்று சொல்லுகிறார். உடனே அந்த இளைஞனுக்கு தகவல் தெரிய வந்து அவனும் சென்று பார்த்து வேலை கிடைத்து நல்ல விதமாக அதற்கு பிறகு வாழ்ந்தான். அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் பெரியவர் காட்டின கருணை, அதுதான் வந்து இதில் ரொம்ப முக்கியம். அதாவது எவ்வளவு தூரத்திற்கு ஒரு தன்னிடம் பேசுகின்றவர்களுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர் எவ்வளவு தூரத்திற்கு உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இப்படி உணரலை அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு இலகுவான ஒரு வழியில் ஒரு மனிதனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்க முடியுமா? ஒரு தண்டம், நாம் வந்து சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம், பெரியவர்கள் திட்டியதே பிறகு அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக மாறி வேலை கிடைக்கவும் காரணமானது என்று சொல்லலாம். ஒரு தவறு கூட எப்பொழுது சரியாகும் என்று சொன்னால் ஒரு நல்ல குரு நமக்கு கிடைக்கும் பொழுது. அந்த இளைஞனுக்கும் குரு கிடைத்தார், அதனால் வேலை கிடைத்தது. அதற்கு பிறகு எதிர்காலம் சிறப்பாக இருந்தது என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உடனே அந்த அதிகாரி அவருக்கு வேலை போட்டு கொடுத்தார். இது ஒரு பக்கம் சம்பந்தம், அதாவது ஒரு குச்சியை வைத்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம் என்று சொன்னால், இன்னொரு அற்புதமான ஒரு விஷயமும் பெரியவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிறது. வேலையில்லாத பல இளைஞர்கள் பெரியவரிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்வார்கள், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்,
அப்படி வேலை கிடைச்சதுன்னு சொன்னாக்கா முதல் சம்பளத்தை கொடுத்து விடுகிறேன். அப்படி உணர்ச்சி மிகுதியிலே இது போல மனிதர்கள் நடந்து கொள்வது ரொம்ப சகஜம். எதையும் எதிர்பார்த்து யாரும் ஆசீர்வாதம் செய்வதில்லை, எதையும் எதிர்பார்த்து செய்யவும் கூடாது. ஆசீர்வாதம் என்பது நிகரில்லாத ஒன்று. ஆசீர் என்று சொன்னால், சீர்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான ஒரு செல்வம், ஆசீர் என்று சொன்னால் இதற்கு மேல ஒரு செல்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை, இப்ப கையில காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் அழிந்து போகிற செல்வம். ஆனால் ஆசீர்வாதம் அழியா செல்வம். அழியா செல்வம் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவை என்னன்னா மனசுதான். எங்கிட்ட அழியா செல்வம் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த அழியா செல்வம் இது பிறர் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பது, நினைத்து மனதார வாழ்த்துவது, இதெல்லாம் தான் அவர் எவ்வளவு தூரத்திற்கு பக்குவப்பட்டிருக்கிறார், உணர்ந்திருக்கிறார் என்பதை எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் பெரியவர்கிட்ட வந்து நிறைய பேர் வேண்டிக் கொள்வதும் வேண்டிக் கொண்டபடி நடப்பது என்பதும் உண்டு. இதில் என்னென்னா, ஒரு வேடிக்கை, ஒரு இளைஞர் அவர் வந்து பெரியவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறார், எனக்கு வந்து வேலை கிடைக்கல, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு வேலை கிடைக்கணும் என்று சொல்லி அவர் சொல்றார், கிடைக்கிற வேலை வேலைக்காக காத்திருக்காதே, சொந்தமாக நீ ஏதாவது செய்து சம்பாதிப்பதற்கு பார் என்று ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். பெரியவர் அப்படி சொன்னா அர்த்தம் இருக்கோ என்று சொல்லி இவரும் வீட்டுக்கு வருகிறார். வந்தா ஒரு ஆச்சரியம் என்ன என்றா, அந்த தெருவிலே ஒரு காய்கறி விற்கிற ஒரு பெண்மணி காத்தால 3 மணிக்கு எழுந்திருந்து சந்தைக்கு போய் காய்கறி வாங்கி வந்து விற்று விட்டு மதியம் போல வீடு திரும்புவாள். 80 வயசுல அவ உழைச்சி பிழைக்கிறாள். அந்த பெண்ணை பார்க்கும்பொழுது இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கும். அவள் கையில் ஒரு கூடை இருக்கும். அந்த கூடையை என்ன பண்ணுவான்னா, இந்த பையனுடைய வீட்டில் திண்ணையில வைத்து விட்டு போய்விடுவாள். இங்கேயே இருக்கட்டும், நான் நாளை காலையில வந்து எடுத்துக்கிறேன், என்ன பக்கத்துல தான் சந்தை. அப்படி ஒரு நாள் வைத்து விட்டு போனாள். அதற்கு பிறகு அவள் எடுத்துக்கொள்ள வரவே இல்லை. காரணம் என்னன்னா, அவள் இறந்து விட்டாள். அந்த கூடை அப்படியே இருந்தது. பெரியவரை பார்த்து விட்டு வந்த இந்த இளைஞன் மனசுக்குள்ளே அந்த கூடை பட்டது. பெரியவர் எதையாவது செய்யணும்னு சொன்னார் இல்லையா, அந்த கூடையை பார்த்த உடனே ஒரு 80 வயது கிழவியே கூடையை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாள், இதை வைத்துக் கொண்டு நாம் எதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு எண்ணம். அந்த கூடையை எடுத்துக்கொண்டு அவர் போய் காய்கறி வாங்கி வெட்கப்படாமல் தெருவில் கூவி விற்க தொடங்கினார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறியது அப்படிங்கிறது ஒரு பெரிய அற்புதம். ஏன்னா அவர் முதல் கடியை எடுத்து வச்சுட்டார் பெரியவரோட ஆசையோட, சுயமுனைப்பு. அது அவரை ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்றது. ஒரு வாரம் தான் வித்திருப்பார். அந்த பணத்தை எல்லாம் சேமித்து அதற்கு பிறகு ஒரு பிளாட்பார கடை, அதற்கப்புறம் பெரிய கடை, அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் என்று அவர் வளர்ந்த விதங்கள் இருக்கிறதே அற்புதம். இது போல அநேக சம்பவங்கள் தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.